Hi friends, in the video learning enna kathukka poringa AWS EMR Elastic MapReduce na enna adukapra EMR eppadi AWS console moolama create pandradhu solli paakaporum. In the AWS series la namba ovvoru service ah paathutirukkom. AWS la nariya service provide pandranga. Inga paathina namba paathutirukkiradhu EMR. Ipo home page la already enudaiya AWS account la login panniten. So inga paathina home page la analytics section la இருக்கிறது தான் இந்த EMR. ஸோ EMR-னா என்ன? வாட் இஸ் EMR? எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ். AWS EMR-னா என்ன? எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜ் கிளஸ்டர் பிளாட்ஃபார்ம். இந்த கிளஸ்டர் பிளாட்ஃபார்ம் மேலே பிக் டேட்டா ஃப்ரேம் ஒர்க் லைக் ஸ்பார்க், அடு போன்ற பிக் டேட்டா ஃப்ரேம் ஒர்க்லாம் வந்து இது மேலே ரன் ஆகும். சப்போஸ் வந்து எனக்கு நிறைய பிக் டேட்டா இருக்குது, அதை நான் வந்து அனலைஸ் பண்ணணும், ஜாப் யூஸ் பண்ணி அதை அனலைஸ் பண்ணணுன்னா இந்த எலாஸ்டிக் மேப் ரெடியூஸை நான் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் வந்து எனக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஒரு கம்ப்யூட்டரில் இந்த ஹடூப் ஸ்பார்க்லாம் இன்ஸ்டால் பண்ணி என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது, ஆனால் நான் பிக் டேட்டா எங்கிட்ட நிறைய இருக்குது அதை அனலைஸ் பண்ணுன்னா நான் நேராக AWS-கிட்ட போய் எனக்கு வந்து EMR கிளஸ்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ அந்த கிளஸ்டரில் எவ்வளோ எனக்கு நோடு வேணுமோ, என்னுடைய டேட்டாவை பொறுத்து எவ்வளோ நோடு வேணுமோ அதுக்கு உண்டான இதை கிரியேட் பண்ண, அந்த கிளஸ்டரை கிரியேட் பண்ணி எனக்கு தேவையான ஜாபை நான் ரன் பண்ண முடியும்னா எவ்வளோ நேரம் இந்த கிளஸ்டரை யூஸ் பண்ணி என்னுடைய பிக் டேட்டாவை பிக்டேட்டா ஜாபை நான் வந்து ரன் பண்ணணும், அதுக்குண்டான ஃபீஸை நான் பே பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடூப் ஆஸ் அ சர்வீஸ். இப்போ நம்ம EMR-னா என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். ஒரு பிக் டேட்டா ஜாபை ரன் பண்ணக்கூடிய ஒரு கிளஸ்டர் தான் வந்து EMR கிளஸ்டர். இப்போ நான் ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். அப்போ உங்களுக்கு வந்து புரியும் லைக் EMR கிளஸ்டர் வந்து எங்கே எக்ஸாக்டாக யூஸ் பண்ணுறாங்க, எந்த டைப் ஆஃப் பிக் டேட்டா ஜாப்ஸை வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து ஒரு பெரிய ஷூ கடையில் ஒர்க் பண்ணுறீங்க, மில்லியன்ஸ் ஆஃப் ஷூஸ் வந்து விற்கக்கூடிய ஒரு கடையில் ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் மேனேஜர் வந்து உங்களை கூப்பிட்றாரு, லாஸ்ட் 6 மந்த்ஸ் வந்து எப்படி ஷூ சேல்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க, லாஸ்ட் 6 மந்த்ஸில் வந்து நம்ம கடையில் 10 மில்லியன் ஷூஸ் வந்து விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. உடனே உங்கள் மேனேஜர் கேட்குறாரு, ஓ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு க்வெஷ்சன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது ஜஸ்ட் அசம்ஷன் தான், உங்களுக்கு புரியறதுக்காக இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ உங்களோட மேனேஜர் கேட்குறாரு, இந்த 10 மில்லியன் ஷூஸில் எத்தனை பிளாக் ஷூஸ் நம்ம விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இதை நீங்கள் கவுண்ட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, எனக்கு நீங்கள் மேனேஜர் சொல்கிறீங்க எனக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு நீங்களே போய் தனியாக உங்களோட ரெக்கார்டு எடுத்து அந்த 10 மில்லியன் ஷூஸோட ரெக்கார்டு எடுத்து கவுண்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, கவுண்ட் பண்ணி அந்த ரிசல்ட்ஸ்லாம் எடுக்கிறீங்க. ஸோ இது வந்து 1st ஆப்ஷன், நீங்களே ஒரே ஆளாக கவுண்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் எடுக்கிறீங்க. 2nd ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, உங்கள் கீழே ஒர்க் பண்ணுற 100 பேரை கூப்பிட்றீங்க, 100 பேர்கிட்டையும் இந்த 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸை பிரிக்கிறீங்க, இந்த டேட்டாவை பிரித்து கொடுக்குறீங்க. 100 பேர்கிட்ட கொடுத்து டேட்டாவை பிரித்து கொடுத்து அவங்கள கவுண்ட் பண்ண சொல்கிறீங்க. இந்த மாதிரி இந்த 10 மில்லியன் ரெக்கார்டில் எத்தனை பிளாக் ஷூஸ் விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்களாம் கொண்டு வாங்க, ரிசல்ட்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லி 100 பேர்கிட்டே கொடுக்குறீங்க. ஸோ இந்த 100 பேரும் பிரித்து இந்த பிக் டேட்டாவை இந்த 10 மில்லியன் டேட்டாவை பிரித்து அவங்க வந்து ரிசல்ட்ஸை கவுண்ட் பண்ணி கொண்டு வராங்க. அவங்க கொண்டு வந்த ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் ஆட் பண்ணி உங்கள் மேனேஜர்கிட்ட சொல்கிறீங்க. இந்த மாதிரி 1 லாக் பிளாக் ஷூஸ் நம்ம, நியர்லி 1 லாக் ஷூஸ் நம்ம பிளாக் ஷூஸ் விற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லி மேனேஜர்கிட்ட சொல்கிறீங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2nd ஆப்ஷன் தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல், ஏன்னா ரொம்ப டைம் எடுக்காது. ஏன்னா 100 பேர்கிட்ட நீங்கள் வந்து டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்டீங்க. அந்த 100 பேரும் ரொம்ப சின்ன ஒரு சங்க் ஆஃப் டேட்டாவை தான் வந்து அவங்க கவனித்து கவுண்ட் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்கணும். இதுதான் வந்து மேப் ரெடியூஸ். ஃபஸ்ட்டு வந்து மேப் பண்ணுவாங்க, ஒருத்தரும் டேட்டா வந்து கரெக்டாக மேப் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ரிசல்ட் உங்ககிட்ட கொடுத்த பிறகு நீங்கள் ரெடியூஸ் பண்ணுவீங்க. இதுதான் வந்து எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ். இதே ஸ்டோரியை நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரிங் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள், 10 மில்லியன் டோட்டல் சேல்ஸில் பிளாக் ஷூஸ் எத்தனை விற்றுருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும்னா, 1st ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாவா ப்ரோக்ராம், சின்னதாக ஒரு ஜாவா அப்ளிகேஷன் மூலமாக கேல்குலேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுனா, கண்டிப்பாக ஒரு JVM-ல ரன் பண்ணால் ரொம்ப நேரம் எடுக்கும், மேபி கிராஷ் ஆகிறது கூட சான்ஸ் இருக்குது. 2nd ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் டேட்டா ஃப்ரேம் ஒர்க்கில் நான் இந்த டேட்டாவை ஃபீட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுனா, டேட்டா இன்புட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் ஆகும், லைக் இந்த 10 மில்லியன் ரெக்கார்ட்ஸும் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். நிறைய கம்ப்யூட்டிங் நோடு இருக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் அடுப் கிளஸ்டர்லேயும் அப்புறம் வந்து ஸ்பார்க் ஃப்ரேம் ஒர்க்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய கம்ப்யூட் நோடு இருக்கும். இந்த டேட்டாவை பிரித்து எல்லா கம்ப்யூட் நோடுக்கும் நம்ம மேப் பண்ணும். மேப் பண்ணிட்ட பிறகு இதை வந்து டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும். ப்ராசஸ் பண்ண பிறகு ரிசல்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடியூசரில் ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஃபைனல் அவுட்புட்டை நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுவோம். அதுதான் வந்து EMR. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்ஸ் டேட்டா இன்டூ பீசஸ். ஃபஸ்ட்டு வந்து கிடைக்கிற அந்த பிக் டேட்டாவை ஸ்பிளிட் பண்ணுவாங்க,
அதுக்கப்புறம் அந்த கம்ப்யூட்டிங் நோட்ல வந்து அதை ப்ராசஸ் பண்ணுவாங்க, கடைசியாக ரிசல்ட்ஸ் எல்லாமே கேதர் பண்ணுவாங்க. அதனால தான் வந்து அதை எலாஸ்டிக் மேப் ரெடியூஸ், ஃபஸ்ட்டு மேப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளிப்கார்ட்டு, அமேசான், நிறைய வந்து இ காமர்ஸ் வெப்சைட்டில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அனலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வந்து டிமாண்டிங்காக இருக்குது, எந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிங்க. அது மட்டும் இல்லாமல் லைக் அவங்களுடைய மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த அனலிட்டிக்ஸ் டேட்டா. இன்னும் உங்களுக்கு வந்து நிறைய பிக் டேட்டாவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியணும்னா, தமிழ் பூமின்ற இந்த யூடியூப் சேனலில் போய் பாருங்கள். என்னோடய ஃப்ரெண்டோட சேனல் ரொம்ப நிறைய பிக் டேட்டா வீடியோஸ் பற்றி இவர் பண்ணியிருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம இஎம்ஆர் கிளஸ்டர் வந்து எப்படி AWS கன்சோலில் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் என்னுடைய AWS கன்சோலில் லாகின் பண்ணிட்டேன். ஸோ அனலிட்டிக்ஸ் செக்ஷனில் இருக்க இஎம்ஆரை நம்ம கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ண உடனே இஎம்ஆர் செக்ஷனுக்கு நம்ம போயிடுவோம். ஸோ இங்கே க்ரியேட் கிளஸ்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணோம். நம்ம வந்து இப்போ ஒரு இஎம்ஆர் கிளஸ்டரை க்ரியேட் பண்ண போகிறோம். அதில் ஒரு ஸ்பார்க் அப்ளிகேஷன் ரன் பண்ணுறதுக்கு நம்ம கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் நேம், ஸோ உங்களுக்கு என்ன தேவையோ அந்த கிளஸ்டர் நேம் கொடுக்கலாம். லான்ச் மோடு வந்து ரெண்டு இருக்குது, கிளஸ்டர் அதுக்கப்புறம் ஸ்டெப் எக்ஸிக்யூஷன். கிளஸ்டர்னால் கிளஸ்டர் வித் இந்த அப்ளிகேஷனில் ஏதாவது ஒன்று வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டெப் எக்ஸிக்யூஷன். ஸ்டெப் எக்ஸிக்யூஷன்னால் ஏதாவது நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ரன் பண்ணலாம். ரன் பண்ணி முடித்த பிறகு இந்த கிளஸ்டர் வந்து டெர்மினேட் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்பார்க் அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து ஒரு ஸ்பார்க் அப்ளிகேஷன் இந்த இஎம்ஆர் கிளஸ்டரில் ரன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன். கொடுத்த பிறகு கான்ஃபிகர், இந்த கான்ஃபிகர் பட்டனை கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா, அந்த பர்டிகுலர் ஸ்பார்க் அப்ளிகேஷனுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே நம்ம கொடுக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பார்க் அப்ளிகேஷன் எங்கே இருக்குது. இந்த ஜாவா அப்ளிகேஷன் வந்து என்னுடைய எஸ்ரி பக்கெட்டில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு அப்ளிகேஷன். அதுக்கு தேவையான கமாண்ட்ஸ், அந்த ஸ்பார்க் ஜாபை நம்ம சப்மிட் பண்ணும்போது அதுக்கு தேவையான கமாண்ட்ஸ் நீங்கள் கொடுக்கணும், ஆப்ஷன்ஸ். ஸோ ஷூ ஜாப்ன்ற கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஜாபுக்கு இந்த ஜாவா ப்ரோக்ராம் வந்து ஸ்பார்க் ஃப்ரேம்வொர்க், யூஸ் பண்ணி ரன் ஆக போகுது. ஸோ அதுக்கு தேவையான ஆர்குமெண்ட்ஸ் நான் இங்கே கொடுக்கலாம். சப்போஸ் இந்த ஸ்பார்க் அப்ளிகேஷன் வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்றத இங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். நான் என்ன சொல்ல போகிறேன்னா டெர்மினேட் தி கிளஸ்டர், ஏன்னா இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனது, அதனால் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கிளஸ்டரை டெர்மினேட் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்பை வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டெப்பை வந்து கான்ஃபிகர் பண்ணுறது. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துக்கலாம். பிக் டேட்டாவை பொறுத்து டேட்டா வந்து நிறைய இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி இன்ஸ்டன்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ். ஸோ என்னோடய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட்டுன்றதுனால என்னால் க்ரியேட் பண்ண முடியல. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் மூணு கிளஸ்டர் க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணேன், பட் ஆனால் என்னால் க்ரியேட் பண்ண முடியல. ஏன்னா என்னோடய அக்கௌண்ட் வந்து ஃப்ரீ அக்கௌண்ட். பட் அட்லீஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கணும், லைக் எப்படி வந்து இந்த இஎம்ஆர் கிளஸ்டர் வந்து AWS கன்சோல் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த ஸ்டெப்ஸை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வரைக்கும் நம்ம AWS இஎம்ஆர் நானு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நிறைய தமிழ் டெக்னிக்கல் வீடியோஸ் உங்களுக்காக கிரியேட் பண்ண போகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ.